கப்பலோட கடைசி பாகம் என் ரெண்டு கண்ணுக்கு முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. வெற்றி அடைஞ்ச அந்த தருணத்துல எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. ஒரு கப்பல் மட்டும் அந்த புகைக்கு நடுவில் தப்பிக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ அந்த கப்பல்ல ஒரு இள வயசு கடல் கொள்ளையர்தான். அப்போ அவன் அங்க பார்க்கும்போது ஒரு பறவை மாதிரி இருந்தது. அன்னையில இருந்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எனக்கு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி அவனுக்கு ஒரு பேர் வந்தது. Jack Sparrow. எப்படி ஓடலாம்னு யோசிக்கிறியா ஜாக்? என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நீ ஓட முடியாது. தேடி போன கையாலேயே அவன் கழுத்தை கொள்ளணுங்கிற ஒரு வெறி இருந்தது. அப்பதான் மொத்த கடல் கொள்ளையர்களுக்கும் ஒரு முடிவு வரும் நினைச்சேன். பிரச்சனையை பார்த்து பயந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியே வருதுன்னு தான் யோசிக்கணும். நம்ம எந்த மாதிரி நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல இருந்தே தெரியுது. உலக நோவோ அப்படியேதான் இருக்கு, ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு.